ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நேரம் பத்து மணி முப்பது நிமிஷத்துல ஒரு வீட்டை காட்டுறாங்க இந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி பயத்துல வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க பின்னாடியே மூஞ்ச மூடிக்கிட்டு கையில பைப்போட இந்த லேடியை லேடியைக்காக தொடக்கிட்டு வந்து இருக்கான் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவனை ஏமாத்திட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க அவனும் வெளியில வந்துடுறான் இப்போ அவன் தலையில போட்டு மாஸ்க நமக்கு யாருன்றத காட்டல அந்த லேடி மட்டும் பாத்துட்டாங்க இப்போ அதிகமா பயமாகி ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவன் செட் பண்ண இன்னொரு ஆள் இருக்காங்க அவங்க கார வச்சு ஹீரோயின் மேல பயங்கரமா மோதிடுறாங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோ அந்த வழியா எதர்ச்சியா போயிட்டு இருக்காரு அப்படி போன அவரு ரோட்ல யாரோ கடக்குறாங்க அப்படின்றத இறங்கி போய் பார்த்தா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது இவருக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் அப்படின்றது திடீர்னு சந்தியா எந்திரி உனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு நேரா ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணி விட்டுறாரு அவங்களும் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஹீரோ கிட்ட சைன் வாங்கிக்கிறாங்க உங்க பேர் என்னன்னு கேட்டா ஹீரோ என்னோட பேரு ராகுல் நான் அந்த பொண்ணோட

ஹஸ்பண்ட் வந்தா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டல் வராரு இந்த லேடியும் இந்த மாதிரி உங்களை தேடி இன்ஸ்பெக்டர் வந்தாரு நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு போயிடுறாரு அப்படியே பத்து நாள் ஆகுது பத்து நாளுமே ஹீரோ ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு அங்க வந்து டாக்டரும் என்ன சார் சாப்பிடுறது இல்லையா பத்து நாள் நீங்க இதே இடத்துல இப்படியே உட்காந்து இருக்கிறீங்க அப்புறம் உங்களோட ஹெல்த் இஷ்யூவும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிரும் சொல்ல அப்பவும் ஹீரோ என்னோட ஒய்ஃபை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த டாக்டரும் வாங்க நான் உங்களை கூட்டு போறேன் சொல்லி கூட்டு போறாரு உள்ள வந்த டாக்டர் ஹீரோயினை பார்த்து இவரு தான் ஹஸ்பண்ட் இவர் பேர் ராகுல் சொல்ல ஹீரோவும் அந்த பொண்ணு கை மேல கை வைக்க ட்ரை பண்றாரு அந்த பொண்ணு பயத்துல கையை எடுத்துறாங்க ஹீரோவும் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டாக்டரும் இவங்களுக்கு அம்னிசியா வந்துருச்சு தலையில பயங்கரமா அடிப்பட்டதுனால இவங்களுக்கு சமீபத்துல நடந்த எந்த ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு இப்ப ஹீரோ தான் ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறாரு இவரோட ஃபேஸ் யாருமே பாத்துற கூடாதுன்றதுனால கேப் வச்சு கவர் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு ஹீரோயினை கார்ல ஏத்துறப்ப இவரோட கேப்பும் கீழே விழுந்துருது ஆனா அத பெருசா இவர் கண்டுக்கல அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு ஹீரோயின கூட்டு வந்துடுறாரு வீட்டுக்குள்ளார இவங்க கல்யாணம் பண்ணப்போ போய் எடுத்த போட்டோலாம் இருக்குது இப்போ ஹீரோவும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்த ஹீரோ அவரு ஓடிட்டு வந்த கார் இருக்கு இல்லையா அதோட நம்பர் பிளேட் மேல இருக்கிற இன்னொரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்றாரு இப்ப காரோட நம்பரே மாறி போயிடுச்சு அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஒரு கார்ல ஏ போடாம ஓபன் பண்ணிட்டு இருக்காரு அதே சமயம் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் ஷெடியூல் காக்கு விளையாண்டு முடிச்சிட்டு அதுல ஒரு ஒருத்தர் வந்து ஹீரோ இருக்கிற அந்த காருக்குள்ள ஏறுறாரு பின்னாடி சீட்ல இருந்த ஹீரோ அந்த காருக்குள்ள வந்தா இல்லையா அவனை அங்கேயே கொலை பண்ணிடுறாரு அப்படியே கட் பண்ணா இன்வெஸ்டிகேட் பண்றவங்க அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வந்துடுறாங்க ஏதாச்சும் தடயம் கிடைச்சதானா ஒரு தடையுமே கிடைக்கல இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருந்த இன்னொரு போலீஸ் கிட்ட இவன ஒரு அனானிம்ஸ் சொல்லுவாங்க பெயர் தெரியாதவன் தொடர்ந்து பல கொலைகளை பண்ணிட்டு இருக்கான் இவனை பார்த்ததே கொஞ்சம் பேர் தான் அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் அந்த செத்து போனான் இல்லையா அவனோட அப்பா ஒரு பெரிய கேங்ஸ்டரு அவரு என் மகன் செத்து போயிட்டான்னு புலம்பிட்டு அவன் இருக்கட யாருக்கோ தெரியும் நீங்கல்ல ஆள் அனுப்பு அவன் சோழிய முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வீட்டுக்கு ஹீரோவை கொள்றதுக்காக ஒரு ரெண்டு ரவுடி வரானுங்க வந்த அவனுங்க ஒரு ஒரு வீட்டையா தேடுறாங்க அங்க ஹீரோ கிடையாது ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க ஹீரோயின் அவன் கொலை பண்ண வரும்போது கரெக்டா ஹீரோ வந்து அவனுங்க ரெண்டு பேத்தையுமே ஹீரோயின் கண்ணு முன்னாடியே கொண்டுறாங்க இதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து எனக்கு அவங்கள பார்த்தெல்லாம் பயம் கிடையாது இப்போ ஒன்ன பார்த்தா தான் பயமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவோ நான் அவன்ல கொள்ளலன்னா அவ உன்னே கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ கூப்பிட்டு கடந்த ஆறு வருஷத்துல இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே பண்ணவன் அந்த பேர் தெரியாத ஒருத்தன் தான் ஹீரோ பண்ண ஒரு ஒரு கொலையும் இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த போலீஸ்ல இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஹீரோ பண்ண ஒரு கொலைக்காக ஒரு கேங்ஸ்டர் பழி வாங்குறதுக்கு ஹீரோவை கொள்றதுக்காக வந்தான் அந்த டைம்ல ஹீரோவும் அந்த கேங்ஸ்டரும் பயங்கரமா துப்பாக்கியில சுட்டுக்கிட்டாங்க அப்போ ஹீரோவுக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு அதனால் நான் தான் அவனை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தேன் அவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் நான் எடுத்து வச்சிருந்தேன் அவன் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுக்கிட்டு போலீஸ் இப்போ செத்து போன எல்லாருமே ரவுடிங்க தான் நம்ம பண்ண வேண்டிய வேலையை அந்த ஹீரோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த இன்ஸ்பெக்டரும் நோ கில்லர்னா கில்லர் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த இன்ஸ்பெக்டரும் நேரா ஹாஸ்பிட்டல் போய் அன்னைக்கு சந்தியான ஒரு கேர்ள அடிபட்டு வந்திருந்தாங்க இல்லையா அவங்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்க அவங்கள நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க இன்ஸ்பெக்டரும் அந்த ஹஸ்பண்டனா ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இன்னும் வரவே இல்ல எனக்கு அந்த போன் நம்பர் அவங்க அட்ரஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்க அவங்களும் கொடுத்துறாங்க அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணா போன் ரீச் ஆகல சரின்னு அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அந்த அட்ரஸ்ல சத்யான்ற பேர்ல யாருமே கிடையாது அது ஒரு ராங் அட்ரஸ் ஹீரோ கொடுத்த எல்லா டீடைல்ஸ்மே fake அப்படின்றத கண்டுபிடிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாரு அந்த ஹாஸ்பிடல்ல இருக்க CCTV கேமராவை பார்த்தா நம்ம ஹீரோ தான் கேப் போட்டு மூஞ்ச மறைச்சிருப்பார்லையா அதனால எதுவுமே கிளியரா பார்க்க முடியல கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ நான் வெளியில போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கனவுல இந்த படத்தோட ஸ்டார்டிங் சின்ன உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து வந்து போகுது பயத்துல கண முடிச்சிடுறாங்க ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்து அவர்கிட்ட ஹீரோயின் எனக்கு யாரோ துரத்துற மாதிரிலாம் எல்லாம் இருக்கு என் குடும்பத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் நீ டெல்லியில இருந்து வந்த உனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே உனக்காக நான் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன் அந்த ஃபோன் அந்த கபோர்ட்ல தான் இருக்கு உனக்கு எப்போ எந்த பிரச்சனை எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினும் அந்த போனை போய் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறப்ப அதுக்கு மேல ஒரு ஆல்பம் இருக்கிறத பாக்குறாங்க அந்த ஆல்பத்தை திறந்தா அதுக்குள்ள சின்ன வயசு போட்டோலாம் இருக்குது அதை பார்த்த உடனே ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க இது விக்னேஷ் தானே இவன் கூட நான் ஸ்கூல்ல படிச்சேன் அப்போ நீ தான் விக்னேஷா அப்புறம் இந்த பொண்ணு நான் தானே நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல்லயே லவ் பண்ணோம்ல அப்புறம் நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா நம்ம கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் ஆச்சா அச்சோ சோ இது எல்லாமே மறந்துட்டேனே எவ்வளவு நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு சாங் ஹீரோ

ஹீரோயின் போட்டையும் காமிச்சு இந்த பொண்ணுக்கு பழசு எல்லாம் மறந்துருச்சு இவன் இந்த பொண்ணோட புருஷன் சொல்லி கடத்திகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த ஒரு போலீஸ் ராகுல்னு ஒருத்தர் வந்து என்னோட ஒய்ஃப் பேர் சந்தியா அவளை ரெண்டு மாசமா காணான்னு சொல்லி இந்த பொண்ணோட போட்டோவை தான் குடுத்தாருன்னு சொல்றாரு இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் நேரா ராகுல போய் பார்த்து அவர் விசாரணை பண்றாரு இன்ஸ்பெக்டரும் அவருகிட்ட உங்களோட ஒய்ஃபுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு அதுவும் இந்த வீடு இருக்கு இல்லையா இதுல இருந்து ரெண்டு தெரு தள்ளிதான் நடந்திருக்குது அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க இவரோ அன்னைக்கு ஊட்டியில என்னோட பி ஏ ஷீலா கூட இருந்த ஒரு எஸ்டேட் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த ராகுலும் இப்போ ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்க இன்ஸ்பெக்டரும் அவங்க பலஸ் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அவங்கள இந்த பொண்ணோட புருஷன் சொல்லி ஒருத்தன் கடத்திகிட்டு போயிட்டான் அவங்ககிட்ட இருந்து தான் நாங்க மீட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஸ்கூல் டேஸ் ஞாபகம் இருக்கா நாம லவ் பண்ணப்ப வெளியில எவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருந்தோம் இப்போ எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் என்னால அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல தயவு செஞ்சு வெளியில எங்கேயாச்சும் போகலான்னு சொல்ல ஹீரோவும் பீச்சு கூட்டு போயிடுறாரு இவங்க பீச்ல இருக்கிறப்ப இவங்க சின்ன வயசுல லவ் பண்ணாங்க இல்லையா அந்த டைமுக்கு பீச்சுக்கு வந்திருப்பாங்க அந்த பிளாஷ் பேக்கும் இதுவும் லைட்டா சிங்க் ஆகி போயிட்டு இருக்கும் இவங்களும் வானத்துல அந்த பேர் எழுதி விளையாண்டு இருப்பாங்க அப்படியே நைட் ஆகுது ஹீரோ ஹீரோயின் உட்காந்து எனக்கு ஞாபகமே வரலனாலும் பரவாயில்ல இப்படியே வாழ்ந்துடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல கான் விற்கிறத பாக்குறாங்க உடனே எனக்கு கான் வேணும்னு ஹீரோ கிட்ட சொல்ல சரி ஓகே வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோவும் போயிடுறாரு இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து எப்படி இருக்க பாத்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நீங்க யாருனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு உன் கூட காலேஜ்ல படிச்சேன்ல என்ன மறந்துட்டியா உன் கல்யாணத்துக்கு கூட நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்க என் ஹஸ்பண்ட் அந்த கான் வாங்க போயிருக்காரு சரி ஓகே வரட்டும் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்த இந்த பொண்ணோட புருஷன் வாமா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கான் சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படியே கட் பண்ணா ஹீரோ தனியா கார்ல போயிட்டு இருக்காரு அப்படி போறப்போ ஹீரோவுக்கு ஒருத்தன் கால் பண்ணி முன்னா ரொம்ப பிரச்சனை பண்றான் அவனை முடிச்சு அப்படின்னு சொல்றாரு ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை போய் பாக்குறாரு அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு உண்ணா எங்க இருக்கான்னு கேட்டா நீ லீ பேலஸ் போ அங்க நம்பாள ஒருத்தன் இருக்கா அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அதே சமயம் இவன் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா அவருக்கும் போன் பண்ணி ஹீரோ அங்க போறத சொல்லி விட்டுறான் இப்போ அந்த முன்னாவை தேடி ஹீரோ போறாரு ஹீரோ தேடி இந்த இன்ஸ்பெக்டர் போறாரு இன்ஸ்பெக்டர் அங்க போறதுக்குள்ள அந்த முன்னாவை கொலை பண்ணிட்டு ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அந்த கால் யார் பண்றாங்கன்னு பார்த்தா காலேஜ்ல இருக்கிறப்ப ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து நான் உன் கூட காலேஜ் படிச்சேன் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லையா அவங்க தான் ஹீரோயின் நம்பரை வாங்கிட்டு போயிருப்பாங்க இப்ப கால் பண்ணி உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்க ஹீரோயினோ எனக்கு பழசி எல்லாம் மறந்துருச்சு எனக்கு அம்னீசியா இருக்குன்னு சொல்றாங்க இதனால அந்த பொண்ணும் உனக்கு ஞாபகம் வர்றதுக்காக நான் ஒரு சில போட்டோஸ் சென்ட் பண்றேன்னு சொல்லி சென்ட் பண்ணி விட ஹீரோயினும் அந்த போட்டோ எல்லாத்தையும் பாக்குறாங்க அந்த போட்டோ எப்ப எடுத்ததுன்னா ஹீரோயின் கல்யாணத்தை பத்தி எடுத்தது அதுல ஹீரோயின் பக்கத்துல மாப்பிள்ளையா இருக்கிறது இன்னொரு பையன் இதை பார்த்து கோபமானவங்க அந்த பொண்ணுக்கு திரும்பி கால் பண்ணி என்ன நீ யார் போட்டோவோ இருக்கிறது எனக்கு அமைச்சி வச்சிருக்க அதுக்கு அந்த பொண்ணு இந்த போட்டோல இருக்கவன் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்க அப்போ இங்க இருக்கிறவன் ஆல்ரெடி என் கண்ணு முன்னாடி ரெண்டு பேர்த்த கொலை பண்ணிட்டா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்ப நீ உடனே அங்க இருக்காத சீக்கிரமா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்றாங்க இதனால ஹீரோயினும் தப்பிச்சு வெளியில போலான்னு வேக வந்தா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு அந்த ஹீரோ நீ வெளியில போகாத நீ இங்க இருக்கிறது சேஃப்னு சொல்லி ஒரு ரூம்ல லாக் பண்ணி விட்டு போயிடுறாரு அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஹீரோ மயக்க மருந்தோட வந்து இதை நான் உனக்கு உனக்கு போட போற நீ இங்க இருக்க வரைக்கும் தான் சேஃபா இருப்பான்னு சொல்லி மயக்க மருந்து போட வர ஹீரோயின் ஹீரோவோட தலையில ஒரு பொருளை வச்சு அடிச்சு மயக்கமாக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க எஸ்கேப் ஆன அவங்க நேரா ஒரு ஜவுளி கடையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இப்போ ஹீரோயினும் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜவுளி கடையில இருக்கன்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோவும் கண்ணு முழிச்சிடறாரு கண்ணு முழிச்ச ஹீரோ நேரா ஹீரோயினை தான் தேடி போறாரு கரெக்டா ஹீரோவும் அந்த ஜவுளி கடை வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா அவரை ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்த ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு ஹீரோயனை காப்பாத்தி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல கொண்டு போய் விட்டுறாங்க ஹீரோ ஹீரோ கால் பண்ணி போன அவசரப்பட்டு கட் பண்ணிடாத இது உன்னோட உயிர் பிரச்சனை ஒழுங்கா சொல்றதை கேள்ன்னு கேக்க அது எதையுமே கேட்காம கட் பண்ணி விட்டுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா அவரு ஹீரோயினோட புருஷன கால்ல அவனும் ஃபாலோ பண்ணி இந்த புருஷனுக்கு ஒரு அபேர் இருக்கு அந்த பொண்ணோட பேரு சீலா அவங்க இந்த புருஷனரு காலையா இவங்க பி ஏ ஒர்க் பண்றவங்க அப்படின்றதையும் இந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபுடிச்சிடுறாரு அடுத்த நாள் அந்த புருஷன்கிட்டயே போய் நேரா விசாரணை ஆரம்பிக்கிறாரு வந்த இன்ஸ்பெக்டரும் அவரை பார்த்து நீங்க சீலா கூட வாழ்றதா கேள்விப்பட்டேன் உண்மையா அப்போ ஹீரோயின் கூட நீங்க வாழ்றதே இல்லையா உங்களுக்கு அவங்களுக்கு எந்த உறவுமே இல்லையா வெறும் கல்யாணம் தான் பண்ணிருக்கீங்களா அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் கேட்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க அவங்கள பார்த்த இன்ஸ்பெக்டர் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் கண்டிப்பா என் நம்பருக்கு கால் பண்ணு நான் உடனே வந்துருவேன் சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இப்போ ஹீரோயின் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு வீட்லயே இருக்கிறதுனால பயங்கர டிப்ரெஷனா இருக்கு நான் பார்க் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அந்த புருஷங்கார ஆரம்பத்துல வேணாம் அப்புறம் சரி பார்த்து போயிட்டு வான்னு சொல்லி அமைச்சு வச்சிடறான் ஹீரோயின் பார்க்ல இருக்க ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவாரு வந்த அவரை பார்த்த உடனே ஹீரோயின் கிளம்பி வேகமா வீட்டுக்கு வரலான்னு பார்க்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட உனக்கு எப்படி கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றத ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்ல இந்த பக்கம் அந்த புருஷன் இருக்கா இல்லையா அவனை பாக்குறதுக்காக அந்த அஃபைர்ல இருக்க பொண்ணு சீலா அவ வந்துடுறா அப்படியே ரெண்டு பேருக்கு நடுவுல நிறைய ரொமான்ஸ்லாம் நடக்குது கரெக்டா ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க இவங்க பண்ற ரொமான்ஸ பார்த்த உடனே ரூமுக்குள்ள போய் அழுதுகிட்டு இருக்காங்க அப்போதான் ஹீரோ சொன்ன விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க இவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒருத்த முகத்தை மூடிக்கிட்டு ஹீரோயினை கொலை பண்றதுக்காக வருவான் இல்லையா அது யாருன்னா அஃபைர்ல இருக்கல்ல இந்த சீலா தான் இவகிட்ட இருந்து தப்பிச்சு ரோட்ல ஓடுறப்ப ஒரு கார் வந்து மோதிச்சு அந்த காரை ஓட்டுனது இவங்களோட புருஷன் இவங்க ரெண்டு பேரும் அஃபைர்ல இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுகிட்டதுனாலதான் ஹீரோயினை இவங்க கொல்ல பார்த்திருக்காங்க அப்படி ஹீரோயினை கொண்டுட்டாக்க மொத்த சொத்து இந்த புருஷன் மேருக்கு வந்துரும் இப்ப ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு பிரசன்ட்டுக்கு வந்தா அந்த புருஷங்கார ஹீரோயினை கொலை பண்றத பண்றதுக்காக பின்னாடியே துரத்துறான் ஹீரோயினும் அவங்க இருந்து தப்பிச்சு ஒரு பழைய குடோனுக்கு போயிடுறாங்க இவன விடாம துரத்துக்கிட்டு அதே குடோனுக்கு வந்துடுறான் ஒரு கட்டத்துல ஹீரோயினை கண்டுபிடிச்சு கொலை பண்ணலாம் பாக்கும்போது போது கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு ரெண்டு பேத்துக்கு நடுவுல பயங்கரமா சண்டை நடக்குது ஹீரோ அந்த புருஷனை கொலை பண்ணிடுறாரு அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் நான் உன் கூட வாழ்ந்ததான் நிம்மதியா இருப்பேன் சொல்ல அதுக்கு ஹீரோவும் எனக்கு எதிரிகள் அதிகமாயிட்டாங்க போலீஸும் என்ன தேடுது இப்போதைக்கு நான் உன் கூட இருக்கிறது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஒரு இருக்க வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ முத முதல்ல காருக்குள்ள